வணக்கம். கமலா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய கார்த்திகை தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள். புதுவையில் இன்று நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்போம். முன்னதாக தலைப்புச் செய்திகள். சட்டமேதை அம்பேத்கர் அவர்களின் நினைவு நாளை முன்னிட்டு பல்வேறு கட்சியின் சார்பாக அவரது திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என மீன்வளத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. விபத்தில் ஓட்டல் ஊழியர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததால் உறவினர்கள் மருத்துவமனையை முற்றுகையிட்டனர். கனமழையை எதிர்கொள்ள 3 தேசிய பேரிடர் மீட்பு குழு நாளை புதுச்சேரி வர உள்ளதாக மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். டாக்டர் அம்பேத்கர் நினைவு தினத்தையொட்டி காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் அவரது படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. அம்பேத்கர் நினைவு தினத்தை மாநிலம் முழுவதும் பல்வேறு கட்சிகள் அனுசரித்து வருகின்றனர். அந்த வகையில் புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி சார்பில் வைஷால் வீதியில் உள்ள காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் நினைவஞ்சலி நிகழ்ச்சி நடைபெற்றது. மாநில தலைவர் ஏ வி சுப்பிரமணியன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கம், காங்கிரஸ் சட்டப்பேரவைத் தலைவர் வைத்தியநாதன், முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனந்தராமன், பாலன் மற்றும் மாநில நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார்கள். தொடர்ந்து சட்டசபை எதிரே உள்ள அம்பேத்கர் சிலைக்கு முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கம், காங்கிரஸ் கட்சி சட்டப்பேரவைத் தலைவர் வைத்தியநாதன், மாநில தலைவர் ஏ வி சுப்பிரமணியன், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மாநில நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செய்தார்கள். அம்பேத்கர் நினைவு தினத்தையொட்டி புதுச்சேரி சட்டசபை எதிரே உள்ள அவரது சிலைக்கு அரசு சார்பில் முதல்வர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். புதுவை அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் சட்ட மாமேதை அம்பேத்கரின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. நினைவு தினத்தையொட்டி புதுச்சேரி சட்டசபை எதிரே உள்ள அவரது சிலைக்கு அரசு சார்பில் முதல்வர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், துணை சபாநாயகர் ராஜவேல், அமைச்சர்கள் நமச்சிவாயம், லட்சுமி நாராயணன், சாய் சரவணன் உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்தனர். தொடர்ந்து பாஜக சார்பில் அமைச்சர்கள் நமச்சிவாயம், சாய் சரவணன், சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாண சுந்தரம், ரிச்சர்ட், அசோக் பாபு, ராமலிங்கம், வெங்கடேசன், சிவசங்கர் உள்ளிட்ட நிர்வாகிகள் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் தலைமையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் நிர்வாகிகள் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். இதேபோல் பாஜக, அதிமுக, பாமக உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சியினர் மற்றும் அம்பேத்கர் அமைப்பை சார்ந்தவர்கள் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். கனமழையை எதிர்கொள்ள 3 தேசிய பேரிடர் மீட்புக் குழு நாளை புதுச்சேரிக்கு வர உள்ளதாக மாவட்ட ஆட்சியர் வல்லவன் தெரிவித்துள்ளார். தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள புயல் புதுச்சேரியை கடக்கும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ள நிலையில் அரசு சார்பில் எடுக்கப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றது. தலைமைச் செயலர் ராஜு தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் வல்லவன், பேரிடர் மேலாண்மை துறை, காவல்துறை, மின்துறை, வருவாய்த்துறை, தீயணைப்புத்துறை, இந்திய கடலோர பாதுகாப்பு படை, சுகாதாரத்துறை, பொதுப்பணித்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் செயலர்கள் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். மேலும் மழையை எதிர்கொள்வது குறித்தும் ஆலோசனை நடத்தினர். கூட்டம் முடிந்த பின்னர் செய்தியாளரை சந்தித்த மாவட்ட ஆட்சியர் வல்லவன், கனமழையை எதிர்கொள்ள புதுச்சேரிக்கு 2 பேரிடர் மீட்பு குழுவும், காரைக்கால் மாவட்டத்திற்கு 1 பேரிடர் மீட்பு குழுவும் நாளை புதுச்சேரி வர உள்ளதாகவும், முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக புதுச்சேரியில் 163 பாதுகாப்பு முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும், 24 மணி நேரமும் செயல்படும் கட்டுப்பாட்டு அறைகள் திறக்கப்பட்டுள்ளது என்றார். மேலும் மழைநீர் தேங்கும் இடங்களில் நீரை வெளியேற்ற ஜெனரேட்டர் மற்றும் மின் மோட்டார்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது என்றும், அறுந்து விழும் மின் கம்புகளை உடனடியாக சரி செய்து மின்துறைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது என்றார். தொடர்ந்து பேசிய அவர், கனமழையை எதிர்கொள்ள
புதுச்சேரி அரசு அனைத்து விதத்திலும் தயார் நிலையில் உள்ளது என்றும் நாள் ஒன்றுக்கு 80,000 உணவு பொட்டலங்கள் தயார் செய்து வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றும் மழையின் தீவிரம் பொறுத்து பள்ளி கல்லூரிகள் விடுமுறை குறித்து முடிவு செய்யப்படும் என்றும் புதுச்சேரியில் இருந்து கடலுக்கு சென்ற அனைத்து படகுகளும் பாதுகாப்பாக கரை திரும்ப உள்ளதாகவும் 2,353 படகுகள் தற்போது பாதுகாப்பாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது என்றார். அம்பேத்கர் நினைவு தினத்தையொட்டி லாஸ்பேட்டை பகுதியில் மாணவர் கூட்டமைப்பு சார்பாக பல்வேறு இடங்களில் மரக்கன்றுகள் நடப்பட்டது. புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் 66வது நினைவு நாளை முன்னிட்டு புதுச்சேரி யூனியன் பிரதேச மாணவர்கள் கூட்டமைப்பின் சார்பில் லாஸ்பேட்டை நாவலர் நெடுஞ்செழியன் பள்ளி அருகில் அவர்களின் திருவுருவப் படத்தை வைத்து மாணவர்கள் பொதுமக்கள் முன்னிலையில் அஞ்சலி செலுத்தினார்கள். மேலும் அவர்களின் 66வது பிறந்தநாள் நினைவாக கல்லூரி சாலைகள் முழுவதும் 66 மரக்கன்றுகள் நடப்பட்டது. இந்நிகழ்விற்கு புதுச்சேரி யூனியன் பிரதேச மாணவர் கூட்டமைப்பு நிறுவனர் சுவாமிநாதன் தலைமை தாங்க மாணவர் கூட்டமைப்பு மாநில தலைவர் பிரவீன் முன்னிலை வகித்தார். நிகழ்வின் அமைப்பில் மூத்த நிர்வாகிகள் எடிசன், சபரி, ஐயப்பன், பிரசாந்த், ஜெயவர் மற்றும் சட்டக்கல்லூரி மாணவர்கள், தாகூர் கலைக்கல்லூரி மாணவர்கள் பெருந்திரளானோர் கலந்து கொண்டனர். நிகழ்வின் அப்பகுதியைச் சார்ந்த காங்கிரஸ் பிரமுகர் சுகுமாரன், வேல்முருகன், தன்ராஜ், ராஜசேகர் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். கல்லூரி மாணவர்கள் சார்பாக நடப்பட்ட ஒவ்வொரு மரங்களுக்கும் அந்த மாணவர்களின் பெயர் சூட்டப்பட்டது. புரட்சியாளர் அவர்களின் நினைவாக மாணவர்கள் வைக்கப்பட்ட அந்த மரங்களை மாணவர்களே வளர்த்து காட்ட வேண்டும் என்ற அறிவிப்பும் வெளியிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் மாணவர்களுக்கான இலவச மாணவர் சிறப்பு பேருந்துகளை முதலமைச்சர் மற்றும் துணைநிலை ஆளுநர் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். புதுச்சேரி அரசு பள்ளி கல்வி இயக்கம் சார்பில் மாணவர்களுக்கான இலவச சிறப்பு பேருந்தை துவக்கி வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. AFT பஞ்சாலை திடலில் நடைபெற்ற நிகழ்வில் சிறப்பு விருந்தினர்களாக முதலமைச்சர் ரங்கசாமி, துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம், சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கான இலவச பேருந்தை கொடியசைத்து துவக்கி வைத்தனர். விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் பள்ளி கல்வித்துறை இயக்குநர் ருத்ரகவுடு, இணை இயக்குநர் சிவகாமி மற்றும் துணை இயக்குநர் பூபதி ஆகியோர் செய்திருந்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம், கடந்த காலங்களில் 1 ரூபாய் பேருந்தாக மாணவர்களுக்கு இயக்கப்பட்டு வந்ததாகவும், எங்களுடைய அரசு பொறுப்பேற்றதில் இருந்து மாணவர்களுக்கு இலவச பேருந்து இயக்க வேண்டும் என்று முடிவெடுத்து தற்போது மாணவர் இலவச பேருந்து துவக்கி வைக்கப்பட்டுள்ளதாகவும், புதுச்சேரி காரைக்காலில் 76 பேருந்துகள் இயக்கப்பட்டுள்ளது. இதில் புதுச்சேரியில் 57 பேருந்துகளும் காரைக்காலில் 18 பேருந்துகள் இயக்கப்படுகிறது. முதல் கட்டமாக தற்போது 57 பேருந்துகள் இயக்கப்படுகின்றது. மற்ற பேருந்துகள் விரைவில் இயக்கப்படும் என்றார். மேலும் மாணவ மாணவிகள் என்று தனி பேருந்துகள் இயக்கப்படுகிறது என்று கூறிய அவர், மாணவர்களுக்கு மதிய உணவில் வாரம் 2 தினங்கள் முட்டை வழங்கப்பட்டு வருவதாகவும் அதனை 3 வழங்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. எனவே மாணவர்களுக்கு வாரத்திற்கு மதிய உணவுடன் 3 முட்டை வழங்கப்படும் என கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், மகளிருக்கான கல்லூரி இன்று முதல் துவங்கப்பட்டுள்ளது. இலவச சீருடை, சைக்கிள், மடிக்கணினி ஆகியவை விரைவில் வழங்க நடவடிக்கை எடுத்து வருகிறோம் என்றார். சமூக வலைதளங்களில் விமர்சித்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற கூற்றை திரும்ப பெற வேண்டும் என புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா வேண்டுகோள் விடுத்துள்ளார். புதுச்சேரி சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் மாநில கழக அமைப்பாளருமான சிவா விடுத்துள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது, ஒன்றிய பாஜக அரசு பேச்சுரிமை, கருத்துரிமையை நசுக்கும் வகையில் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. அந்த வகையில் புதுச்சேரி கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன் அரசு விழா ஒன்றில் பேசும் பொழுது கவர்னரை மிக மோசமாக விமர்சனம் செய்கிறீர்கள், அவ்வாறு விமர்சித்தால் இனி விமர்சிக்க முடியாத அளவுக்கு நடவடிக்கைகள் இருக்கும் என்று மிரட்டியுள்ளார். இதனை வன்மையாக கண்டிக்கிறோம். அரசியல் கட்சி தலைவர்களுக்கு விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் இருக்க வேண்டும். மக்களை சந்தித்து அதிகாரத்திற்கு வருபவர்களுக்கு அந்த பக்குவம் இருக்கும், அவ்வாறு வராதவர்களுக்கு அந்த பக்குவம் இருக்காது என்பதை கவர்னர் தனது பேச்சின் மூலம் உறுதிப்படுத்தியுள்ளார். அதுபோல் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் அரசியல்வாதிகளுக்கும் அந்த பக்குவம் இருக்கும் என்பதையும் அவரே அந்த விழாவில் பேசும்பொழுது தெரிவித்துள்ளார். அதாவது, பிரதமர் மோடி சுறுசுறுப்புக்கான காரணம் குறித்து எழுப்பிய கேள்விக்கு விமர்சனங்களை சாப்பிடுவதால் தான் அவர் சுறுசுறுப்பாக இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். எனவே பிரதமர் மோடி கூறியதுபடி அனைத்து விமர்சனங்களையும் ஏற்றுக்கொள்ள கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன் பழக வேண்டும். அதன் மூலம் மட்டுமே நாம் செல்லும் பாதை எவ்வளவு தவறானது என்பதை உணர முடியும். அதற்கு மாறாக என்னை கடுமையாக விமர்சித்தால் இனி விமர்சிக்கவே முடியாத சூழல் ஏற்படும் என்றெல்லாம் மிரட்டுவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது. ஜனநாயகத்திற்கும் பேச்சுரிமைக்கும் எதிரானது. மேலும் மோசமாக விமர்சனம் செய்பவர்களை மேலும் மோசமாக விமர்சனம் செய்ய தூண்டும். எனவே அரசியல்வாதிகளுக்கு எதிலும் நிதானம் தேவை என்பதை கவர்னர் தமிழிசை உணர்ந்து விழாக்களில் பேச வேண்டும். மாறாக அடக்குமுறையை பிரயோகிக்க நினைத்தால் அது எதிர்விளைவே ஏற்படுத்தும் என்பதையும் கவர்னருக்கு வேண்டுகோளாக வைக்கின்றேன். மேலும் உடனடியாக விமர்சித்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற கூற்றை திரும்ப பெற வேண்டும் என்றும் கவர்னர் தமிழிசையை கேட்டுக்கொள்கிறேன். கவர்னர் எல்லாம் தகுதியுடன் பொறுப்புக்கு வந்துள்ளதாக தெரிவித்துள்ளார்.
அரசியல்வாதிகளுக்கு தகுதி என்பது மக்களை சந்தித்து ஓட்டுகளை பெற்று வெற்றி பெறுவதுதான். ஆனால் கவர்னர் யாரும் அதுபோல் வெற்றி பெற்று பொறுப்புக்கு வரவில்லை. எனவே கவர்னர்களுக்கான எல்லையை உணர்ந்து கவர்னர்கள் செயல்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். இவ்வாறு அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. விளியனூர் பகுதியில் போலீசார் நடத்திய வாகன சோதனையில் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. பாபர் மசூதி இடிப்பு தினம் நாளை வருவதையொட்டி மேற்கு எஸ்பி ஜிந்தா கோதண்டராமன் தலைமையில் விளியனூர் காவல் நிலைய ஆய்வாளர் தலைமையில் உதவி ஆய்வாளர் வேலு உட்பட காவலர்கள் விழுப்புரம் புதுச்சேரி சாலையில் தமிழகத்தில் இருந்து புதுச்சேரி நோக்கி வரும் அனைத்து வாகனங்களையும் நிறுத்தி சோதனை மேற்கொண்டனர். இதில் பல்வேறு வாகனங்களில் உரிய ஆவணம் இல்லாமல் வாகனங்களை ஓட்டி வந்தவர்களை போலீசார் எச்சரித்து அனுப்பி வைத்தனர். இந்த திடீர் சோதனையால் புதுச்சேரி விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி கலாம் வெல்ஃபேர் ஃபவுண்டேஷன் சார்பாக தன்னார்வலர்களை கௌரவிக்கும் விழா நடைபெற்றது. சர்வதேச தன்னார்வலர்கள் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி கலாம் வெல்ஃபேர் ஃபவுண்டேஷனில் கடந்த 6 ஆண்டுகளாக சிறப்பாக பணியாற்றிய தன்னார்வலர்களை கௌரவிப்பதற்காக விருது வழங்கும் நிகழ்ச்சி PMSSS ஹாலில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி கலாம் வெல்ஃபேர் ஃபவுண்டேஷனின் நிறுவனத் தலைவர் அஜித் கிருஷ்ணா அவர்கள் தலைமை தாங்கினார். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக ஸ்ரீ மணக்குள விநாயகர் இன்ஜினியரிங் காலேஜ் டைரக்டர் கம் பிரின்சிபல் வெங்கடாச்சலபதி அவர்கள் கலந்து கொண்டார். இந்நிகழ்ச்சியை பொது செயலாளர் டாக்டர் தீன் தமிழ்ச்செல்வன், அமைப்பு செயலாளர் பாலாஜி மற்றும் நிர்வாகிகள் ஏற்பாடு செய்தனர். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி கலாம் வெல்ஃபேர் ஃபவுண்டேஷனின் உறுப்பினர்கள், தன்னார்வலர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி கதிர்காமம் அரசு மருத்துவமனையில் HDFC வங்கி சார்பில் 57 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நடமாடும் எக்ஸ்ரே கருவியை துணைநிலை ஆளுநர் தமிழிசை, முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் அர்ப்பணித்தனர். புதுச்சேரி சுகாதாரத்துறை சார்பில் இந்தியாவிலேயே முதன் முதலாக 57 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் காச நோயாளிகளுக்கான நடமாடும் எக்ஸ்ரே கருவி அர்ப்பணிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கதிர்காமம் அரசு மருத்துவமனையில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு முதலமைச்சர் ரங்கசாமி தலைமை தாங்கினார். புதுச்சேரி மாநில காசநோய் அதிகாரி கோவிந்தராஜன் வரவேற்றார். இதில் சிறப்பு விருந்தினராக துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் கலந்து கொண்டு HDFC வங்கியின் மூலம் சமூக பொறுப்பு நிதியின் கீழ் 57 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நடமாடும் எக்ஸ்ரே கருவியை மருத்துவமனைக்கு அர்ப்பணித்தார். இதில் சுகாதாரத்துறை இயக்குநர் ஸ்ரீராமலு, HDFC வங்கியின் மூத்த துணைத் தலைவர் பாலாஜி கிருஷ்ணமாச்சாரி, துறை செயலாளர்கள், டாக்டர்கள், மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் என பலர் கலந்து கொண்டனர். விபத்தில் ஓட்டல் ஊழியர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததால் மருத்துவமனை முன்பு உறவினர்கள் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை கரிக்கலாம்பாக்கம் மேட்டுத் தெருவை சேர்ந்தவர் ஜெகதீசன், இவரது மகன் புவனேஷ், பாகூர் பங்களா தெருவை சேர்ந்தவர் முத்துக்குமாரின் மகன் அருண், இருவரும் புதுவை கந்தப்ப முதலியார் வீதியில் உள்ள தனியார் ஓட்டலில் வேலை பார்த்து வந்தனர். நேற்று முன்தினம் இரவு இருவரும் வேலை முடிந்ததும் குறிசுக்குப்பத்தில் இருக்கும் ஊழியர்கள் ஓய்வு அறைக்கு செல்ல தங்களது மோட்டார் சைக்கிளில் புறப்பட்டனர். மோட்டார் சைக்கிளை புவனேஷ் ஓட்டினார், அருண் பின்னால் அமர்ந்து சென்றார். நேரு வீதி மிஷன் வீதி சந்திப்பில் அவர்கள் சென்றபொழுது எதிரில் வந்த கார் மோட்டார் சைக்கிள் மீது மோதியது. இதில் இருவரும் தூக்கி வீசப்பட்டு பலத்த காயம் அடைந்தனர். இந்த விபத்தில் கார் தலைக்குப்பற கவிழ்ந்தது. காரை ஓட்டி வந்தவருக்கும் காயம் ஏற்பட்டது. அங்கு இருந்தவர்கள் அவர்களை மீட்டு புதுவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. கிழக்கு போக்குவரத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனிடையே பலத்த காயத்துடன் ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வந்த புவனேஷ் சிகிச்சை பலனின்றி இன்று காலை 8 மணி அளவில் உயிரிழந்தார். இதனிடையே அதே மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த கார் ஓட்டுநரும் காரின் பின்னால் அமர்ந்து வந்தவரும் மேல் சிகிச்சைக்காக ஜிக்மர் சென்றுள்ளனர். இதனால் போலீசாரும் மருத்துவர்களும் சேர்ந்து அவர்களை தப்பிக்க வைப்பதாக கூறி புவனேஷின் உறவினர்கள் மருத்துவமனை முன்பு சாலையில் அமர்ந்து போராட்டம் நடத்தினார்கள். இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இது குறித்து தகவல் அறிந்த போக்குவரத்து மற்றும் பெரிய கடை போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து உறவினர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். இதனையடுத்து அவர்கள் கலைந்து சென்றனர். தொடர்ந்து புவனேஷின் உடல் பிரேத பரிசோதனைக்காக கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநிலம் ஏம்பலம் தொகுதிக்குட்பட்ட கிருமாம்பாக்கம் பகுதியில் சட்டமேதை அம்பேத்கர் அவர்களின் நினைவு நாளை முன்னாள் அமைச்சர் கந்தசாமி தலைமையில் கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் ஏம்பலம் தொகுதிக்குட்பட்ட கிருமாம்பாக்கம் பகுதியில் சட்டமேதை அம்பேத்கர் அவர்களின் நினைவு நாளை நாடு முழுவதும் கொண்டாடி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக கிருமாம்பாக்கத்தில் உள்ள அம்பேத்கர் சிலைக்கு முன்னாள் அமைச்சர் கந்தசாமி அவர்களின் தலைமையில் கிருமாம்பாக்கத்தில் அமைக்கப்பட்டுள்ள அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் காங்கிரஸ் கட்சி பிரமுகர்கள் மற்றும் ஏம்பலம் தொகுதியில் உள்ள முக்கிய பிரமுகர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர். ஓர் சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் 1989 முதல் புதுச்சேரி கல்வி உலகில் தனக்கென தனி முத்திரை பதித்த ஒரு சிறப்பு மிக்க கல்வி நிலை.
புதுச்சேரி தமிழக அரசின் காவலர் பதவி, எல்டிசி, யூடிசி பதவிகளுக்கு பல ஆண்டுகள் அனுபவம் உள்ள ஆசிரியர்களை கொண்டு பயிற்சி அளித்து இளைஞர்களை வேலைவாய்ப்பு பெறுவதில் மட்டுமன்றி அவர்களுடைய எழுத்து தேர்வில் சிறந்த மதிப்பெண்களை பெறவும் வழிகாட்டுகிறது முதலியார்பேட்டை விவேகானந்தர் கோச்சிங் சென்டர். 30 ஆண்டுகளுக்கு மேலான ஆசிரியர் பணியில் பல சாதனை மாணவர்களை உருவாக்கிய விசிசி நாகராஜ் அரசு பணிகளுக்கான தேர்வுகளிலும் இளைஞர்களை வெற்றி பெற்றவர்களாக மாற்றி சாதனை படைத்துள்ளார். கல்வி பணிக்காக பல்வேறு விருதுகளை பெற்றுள்ள விவேகானந்தர் கோச்சிங் சென்டரில் இப்போது காவலர் பணிக்கான தேர்வுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது. அட்மிஷனுக்கு முந்துங்கள், அரசு பணியை உங்களுடையதாக்கிக் கொள்ளுங்கள். மேலும் போலீஸ், சப்இன்ஸ்பெக்டர், எல்டிசி, யூடிசி முதலான அரசு வேலைகளுக்கும் பயிற்சி அளிக்கப்படுகிறது. விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் வெற்றி படிகளை அமைத்து தரும் கல்வி நிலையம். பயிற்சிக்கு முந்துங்கள், அரசு பணிகளை வெல்லுங்கள். மேலும் விவரங்களுக்கு விவேகானந்தர் கோச்சிங் சென்டர், முதலியார்பேட்டை, புதுச்சேரி 4 0 4 1 3 2 3 5 7 2 0 2 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். செய்திகள் தொடர்கின்றன. மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என மீன்வளத்துறை அறிவிப்பு விடுத்துள்ளது. தெற்கு அந்தமான் கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. இது புயலாக மாற வாய்ப்புள்ளது. இது வட தமிழகம், புதுச்சேரி கரையை வந்து அடையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் கடலின் காற்றின் வேகம் இன்று 50 கிலோமீட்டர் வேகத்திலும் 8ஆம் தேதி முதல் 60 கிலோமீட்டர் வேகம் வரை வீசக்கூடும் என்பதால் புதுச்சேரி மீனவர்கள் இன்று முதல் மறு அறிவிப்பு வரும் வரை மீன்பிடிக்க கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்று புதுச்சேரி மீன்வளத்துறை அறிவித்துள்ளது. டாக்டர் அம்பேத்கர் நினைவு தினத்தையொட்டி திருச்சிற்றம்பலம் கூட்டுரோட்டில் உள்ள அம்பேத்கர் சிலைக்கு திமுக, அதிமுக, விசிக, பாஜக, பாமக, தேமுதிக, கம்யூனிஸ்ட் கட்சியினர் மற்றும் இயக்கங்களைச் சேர்ந்தவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செய்தார்கள். திமுக சார்பில் ஒன்றிய செயலாளர் பி கே டி முரளி தலைமையில் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் வானூர் ஒன்றிய சேர்மன் உஷா பி கே டி முரளி, ஒன்றிய அவைத்தலைவர் சங்கர், மாவட்ட பிரதிநிதிகள் நெடுஞ்செழியன், பாலு, ஒன்றிய துணை செயலாளர்கள் எத்திராஜ், ஏழுமலை, எழுளரசி, முத்தமிழ், ஒன்றிய பொருளாளர் சம்பத், ஒன்றிய கவுன்சிலர்கள் புவனேஸ்வரி, ராமதாஸ், சசிகுமார், காமாட்சி, விஜயரங்கம், ஊராட்சி மன்ற தலைவர்கள் உதயகுமார், வேலு, தட்சிணாமூர்த்தி, ஒன்றிய இளைஞர் அணி துணை அமைப்பாளர்கள் முத்து, ஜெயராமன், திருச்சிற்றம்பலம் கிளை செயலாளர்கள் குமார், சிவகுமார், கிருஷ்ணன், மொரட்டாண்டி கிளை செயலாளர்கள் கார்த்தி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அதிமுக சார்பில் மாவட்ட எம்ஜிஆர் இளைஞர் அணி இணை செயலாளர் டி வி குமார், மாவட்ட பிரதிநிதி உமாபதி, எம்ஜிஆர் மன்ற ஒன்றிய செயலாளர் குணசேகரன், மாவட்ட அம்மா பேரவை துணை செயலாளர் வெற்றிவேந்தன், திருச்சிற்றம்பலம் ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசன், கவுன்சிலர் கார்கில் கொடூர் சுமன், முன்னாள் பாசறை ஒன்றிய செயலாளர் சங்கர், தகவல் தொடர்பு நிர்வாகி எழில்ராஜ், நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். விசிகா சார்பில் வானூர் ஒன்றிய செயலாளர் கலைமாறன் தலைமையில் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவிக்கப்பட்டு பின்னர் திருச்சிற்றம்பலம் கூட்டுரோடு பேருந்து நிறுத்தத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அம்பேத்கர் உருவப்படத்திற்கு விசிகாவினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட துணை செயலாளர் இரணியன், மாநில வெளிநாட்டு மைய துணை செயலாளர் பொன்னியவளவன், தொகுதி துணை செயலாளர் அன்பரசு, மாநில மைய உறுப்பினர் ஆசை தம்பி, மாநில துணை செயலாளர் இளங்கோவன், மாவட்ட அமைப்பாளர் வழக்கறிஞர் ராமதாஸ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பாஜக சார்பில் விழுப்புரம் ஜி கே ராஜன் தலைமையில் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவிக்கப்பட்டது. மாவட்ட தலைவர் ஏ டி ராஜேந்திரன், முன்னாள் மாவட்ட தலைவர் விநாயகம், மாவட்ட பொதுச் செயலாளர் பாண்டியன், மாவட்ட செயலாளர் மூர்த்தி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் மாநில துணைத் தலைவர் ஏ ஜி சம்பத் அவர்கள் கலந்து கொண்டு அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்தார். இதில் ஒன்றிய தலைவர்கள் ராமச்சந்திரன், முருகன், பிரகலநாதன், ஏழுமலை மற்றும் பட்டியலின அணி மாநில துணை செயலாளர் மணிபாலன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுவை ஏஐடியூசியின் 20வது மாநில மாநாடு தனியார் திருமண நிலையத்தில் நடைபெற்றது. புதுவை ஏஐடியூசியின் 20வது மாநில மாநாடு இன்று வள்ளலார் சாலை பிரின்ஸ் அரங்கில் நடைபெற்றது. மாநாட்டுக்கு மாநில செயல் தலைவர் அபிஷேகம், மாநில தலைவர் தினேஷ் பொன்னையா தலைமை வகித்தார்கள். மாநாட்டு கொடியை முன்னாள் அமைச்சர் விஸ்வநாதன் ஏற்றினார். அகில இந்திய ஏஐடியூசி துணைத் தலைவர் சுப்ராயன் மாநாட்டில் தொடக்க உரையாற்றினார். மாநில செயலாளர் சலீம், அகில இந்திய செயலாளர் வகிதா நிஜாம் சிறப்புரையாற்றினார்கள். ஏஐடியூசி பொதுச் செயலாளர் சேது செல்வம் மாநாடு அறிக்கையை சமர்ப்பித்தார். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நாரா கலைநாதன், ராமமூர்த்தி, ரவி, அந்தோணி, எழிலன் வாழ்த்து பேசினார்கள். தொடர்ந்து வரவு செலவு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டு புதிய நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டார்கள். மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள்: கட்டுமானம் மற்றும் அமைப்பு சாரா தொழிலில் புலம்பெயர் தொழிலாளர்கள் சட்டத்தை அமல்படுத்த வேண்டும், கட்டுமான தொழிலாளர் நல வாரியத்தை தன்னாட்சி அதிகாரம் கொண்ட முத்தரப்பு வாரியமாக மாற்ற வேண்டும், புதுவையில் ஏ
ஏஎஃப்டி, சுதேசி, பாரதி உட்பட அனைத்து மில்களையும் இயக்க வேண்டும். அனைத்து தொழில்களுக்கும் குறைந்தபட்ச சம்பளத்தை காலத்திற்கேற்ப நிர்ணயம் செய்ய வேண்டும். புதுவை கூட்டுறவு சக்கரை ஆலையை திறந்து நடத்த வேண்டும் என்ற தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. மேலும் புதுவை அரசின் தொழிலாளர் விரோத போக்கை கண்டித்து தொடர் போராட்டங்களை நடத்துவது என முடிவு செய்யப்பட்டது. முன்னதாக பழைய பேருந்து நிலையத்திலிருந்து தொழிலாளர்கள் பேரணி நடந்தது. அண்ணா சாலை, காமராஜர் சாலை, வள்ளலார் சாலை வழியாக வந்த பேரணி மாநாட்டு அரங்கத்தில் நிறைவு பெற்றது. அம்பேத்கர் நினைவு தினத்தையொட்டி அதிமுக மாநில செயலாளர் ஓம் சக்தி சேகர் அம்பேத்கர் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செய்தார். புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் நினைவு தினம் புதுச்சேரி மாநில கழகம் சார்பில் மாநில கழக செயலாளர் ஓம் சக்தி சேகர் அவர்கள் தலைமையில் லெனின் வீதியில் உள்ள கட்சி அலுவலகத்தில் அனுசரிக்கப்பட்டது. இதற்காக அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவ படத்திற்கு மாநில கழக செயலாளர் ஓம் சக்தி சேகர் அவர்கள் மலர்தூவி அஞ்சலி செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து மாநில கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் பொதுமக்களும் அஞ்சலி செலுத்தினார்கள். இந்த நிகழ்ச்சியில் மாநில கழக துணை செயலாளர்கள் சதாசிவம், கோவிந்தம்மாள், மாநில கழக பொருளாளர் சங்கர், மாசிலா, குப்புசாமி, மாநில அண்ணா தொழிற்சங்க பேரவை மலை செல்வராஜ், வெரோனிகா, அப்பாவு, வெங்கடேசன், முன்னாள் கவுன்சிலர் சேகர், வினோபா நகர் சுப்பிரமணியன், நாகலோகநாதன், ஞானாம்பிகை, சக்திவேல், மாயகிருஷ்ணன், தம்பா, இளங்கோ, பெயிண்டர் சேகர், சுபயா நகர் ராஜேந்திரன், முனியன் என்ற சக்திவேல் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். அம்பேத்கரின் நினைவு தினத்தை முன்னிட்டு தைலாபுரம் தோட்டத்தில் அமைந்துள்ள அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு பாமக நிறுவனர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். விழுப்புரம் மாவட்டம் வானூர் அடுத்த தைலாபுரம் பகுதியில் அமைந்துள்ள சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரின் 66வது நினைவு தினத்தை முன்னிட்டு பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாஸ் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார். இதில் பாமக பொதுச் செயலாளர் வடிவேல், ராவணன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். ஒதியம்பட்டு காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் பிரதோஷ வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார்கள். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் அருகே ஒதியம்பட்டு பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ காசி விஸ்வநாதர் திருக்கோவில். காசியில் உள்ள காசி விஸ்வநாதர் கோவில் எப்படி கங்கை கரையோரம் அமைந்துள்ளதோ அதே போல் ஸ்ரீ காசி விஸ்வநாதர் ஆலயம் அமைந்துள்ளது. இக்கோவிலில் நேற்று பிரதோஷ வழிபாட்டினை முன்னிட்டு சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், பன்னீர், விபூதி, சந்தனம், பழங்கள், தேன் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அபிஷேக ஆராதனைகளை கண்டு களித்து சுவாமி தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய அரங்காவல் குழு தலைவர் கார்த்திகேயன், ஊர் பொதுமக்கள், கோவில் நிர்வாகத்தினர் சிறப்பாக செய்திருந்தனர். மணவெளி திருவேணி நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ திருப்புர சுந்தரி உடனுறை அருள்மிகு ஸ்ரீ திருவேணீஸ்வரர் ஆலயத்தில் பிரதோஷ வழிபாடு வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மணவேலி திருவேணி நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ திருப்புர சுந்தரி உடனுறை அருள்மிகு ஸ்ரீ திருவேணீஸ்வரர் ஆலயத்தில் வளர்பிறை பிரதோஷ வழிபாடு வெகு சிறப்பாக நடைபெற்றது. வளர்பிறை பிரதோஷ வழிபாட்டினை முன்னிட்டு சுவாமிக்கு பால், தயிர், சந்தனம், மஞ்சள், இளநீர், பன்னீர், விபூதி, பழங்கள், தேன், பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. பிரதோஷ வழிபாட்டினை ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அபிஷேக ஆராதனைகளை கண்டு களித்தனர். தொடர்ந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய அரங்காவல் குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர். தமிழர் விடுதலை களம் சார்பில் அண்ணல் அம்பேத்கர் நினைவு தினத்தை முன்னிட்டு வில்லியனூர் பகுதியில் பேரணியாக சென்று மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினார்கள். தமிழர் விடுதலை களம் சார்பில் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் நினைவையும் கொள்கையும் போற்றும் வகையில் வில்லியனூர் அறிஞர் அண்ணா சிலையிலிருந்து பேரணியாக புறப்பட்டு வில்லியனூர் கிழக்கு மாடவீதி வழியாக சென்று துணை வட்டாட்சியர் அலுவலகத்தின் அருகில் அமைந்துள்ள அண்ணல் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செய்யப்பட்டது. இந்த பேரணியில் தமிழர் விடுதலை களம் அமைப்பைச் சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பேரணிக்கு தமிழர் விடுதலை களம் தலைவர் ஜெயபாலசுப்பிரமணியம் தலைமை தாங்கினார். செயலாளர் வெங்கடேசன், மோகன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கொம்பாக்கம் ஒதியம்பட்டு பகுதியைச் சேர்ந்த இடிமுழக்க போராளி ஐயனாரப்பன் பேரணியை துவக்கி வைத்தார். பேரணியில் தமிழர் விடுதலை கள பொறுப்பாளர்கள் முத்துக்குமரன், அம்பேத், பெருமாள், லக்ஷ்மணன், அசோக், தமிழின்பன், முத்துவேல் மற்றும் மகளிர் அணியைச் சேர்ந்த அருள் பூசணி, சாந்தி உள்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சட்டமேதை அம்பேத்கர் அவர்களின் 66வது நினைவு தினத்தை முன்னிட்டு பிச்சைவீரான்பேட் பகுதியில் நியூமேன் நேஷனல் யூத் அசோசியேஷன் சார்பாக முதியோர்களுக்கு போர்வைகள் வழங்கப்பட்டது. சட்டமேதை அம்பேத்கர் அவர்களின் 66வது நினைவு தினத்தை முன்னிட்டு உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பிச்சைவீரான்பேட் பகுதியில் அமைந்துள்ள சட்டமேதை அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு நியூமேன் நேஷனல் யூத் அசோசியேஷன் சார்பாக மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 66வது நினைவு தினத்தை போற்றும் வகையில் 66 முதியோர்களுக்கு போர்வை வழங்கப்பட்டது. முன்னாள் தேசிய சேவை தொண்டர் முனுசாமி ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மாயவன், ரமேஷ், கமலக்கண்ணன், அய்யனாரப்பன், தலைமை ஆசிரியர் காமராஜ், முனுசாமி, புத்திரசாமி, வீரகுமார் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அம்பேத்கரின் 66ஆம் நினைவு நாளை முன்னிட்டு வில்லியனூரில் திமுக சார்பில் அஞ்சலி செலுத்தப்பட்டது.
சட்ட மாமேதை அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் 66ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு வில்லியனூர் திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் எதிர்க்கட்சி தலைவரும் வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான சிவா தலைமையில் வில்லியனூர் வட்டாட்சியர் அலுவலகம் அருகே உள்ள அம்பேத்கர் அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவிக்கப்பட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதில் திராவிட முன்னேற்ற கழக மாநில மாவட்ட மற்றும் தொகுதி நிர்வாகிகள் பொதுமக்கள் என பலர் உடனிருந்தனர். புதுச்சேரி மாநிலம் ஏம்பலம் தொகுதிக்குட்பட்ட மறைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் உத்தரவேலின் பிறந்த நாளும் மற்றும் சட்டமேதை அம்பேத்கர் அவர்களின் நினைவு நாளும் இன்று கிருமாம்பாக்கம் பகுதியில் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. மறைந்த முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர் உத்தரவேலின் பிறந்த நாள் விழா இன்று கிருமாம்பாக்கத்தில் கொண்டாடப்பட்டது. விழாவை ஒட்டி பிள்ளையார் குப்பம் பேப்பர் மில் சாலையில் உள்ள மறைந்த முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர் உத்தரவேலின் சிலைக்கு துணை சபாநாயகர் ராஜவேலு, உத்தரவேலின் மகனான சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். தொடர்ந்து கிருமாம்பாக்கம் மெயின் ரோட்டில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த உத்தரவேலின் படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார்கள். இதனைத் தொடர்ந்து கிருமாம்பாக்கத்தில் உள்ள அவரது நினைவிடத்தில் துணை சபாநாயகர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் தனது குடும்பத்தினர் மற்றும் ஆதரவாளர்களுடன் மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள். அதனைத் தொடர்ந்து சட்டமேதை அம்பேத்கரின் நினைவு நாள் நாடு முழுவதும் அனுசரிக்கப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக ஏம்பலம் தொகுதிக்குட்பட்ட கிருமாம்பாக்கத்தில் உள்ள அவரது சிலைக்கு என்ஆர் காங்கிரஸ் கட்சி சார்பில் துணை சபாநாயகர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் ஆகியோர் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்தார்கள். இந்நிகழ்ச்சியில் ஏம்பலம் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். சட்ட மாமேதை அம்பேத்கரின் நினைவு நாளை ஒட்டி புதுச்சேரி யூனியன் பிரதேச தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்கம் இளைஞர் அணி சார்பில் அன்னதானம் உட்பட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி யூனியன் பிரதேச தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்கம் இளைஞர் அணி சார்பில் சட்ட மாமேதை அம்பேத்கரின் நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது. அதன்படி அண்ணா சிலை அருகே அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அண்ணல் அம்பேத்கரின் திருவுருவப் படத்திற்கு மாநில இளைஞர் அணி தலைவர் கப்ரிவேல் தலைமையில் நிர்வாகிகள் மலர் தூவி மரியாதை செலுத்தி முழக்கமிட்டனர். அதனைத் தொடர்ந்து 500க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் உட்பட நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக மாநில தலைவர் பிரகாஷ், ஒருங்கிணைப்பாளர் ராஜா, பொதுச் செயலாளர் செல்வகுமார் ஆகியோர் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் உட்பட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார்கள். இதில் பொருளாளர் சதீஷ், செயலாளர் கஸ்பர், மேற்கு மாவட்ட செயலாளர் சந்திரன், கொள்கை பரப்பு செயலாளர் குணா, இளைஞர் அணி மாநில துணைத் தலைவர் ஜனா, அமைப்பாளர் வீரப்பன், துணை செயலாளர் ஹிலா ஹஜித், அகிலன், சந்துரு மற்றும் அரியாங்குப்ப தொகுதி பொறுப்பாளர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அம்பேத்கர் நினைவு தினத்தை ஒட்டி நியமன சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் தலைமையில் அம்பேத்கர் திருவுருவப் படத்திற்கு மரியாதை செலுத்தப்பட்டது. புதுவை மாநில பாஜக சட்டமன்ற உறுப்பினரும் உருளையான்பேட்டை தொகுதி பொறுப்பாளருமான வெங்கடேசன் ஏற்பாட்டில் உருளையான்பேட்டை தொகுதிக்குட்பட்ட ராஜா தியேட்டர் சிக்னலில் சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் நினைவு தினத்தையொட்டி அவரது திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்யப்பட்டது. இந்நிகழ்வில் புதுவை மாநில உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர்கள் ராமலிங்கம், அசோக் பாபு, கல்யாண சுந்தரம், ஜான்குமார், ரிச்சர்ட் ஜான்குமார், சிவசங்கரன், அங்காளன், புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் மோகன், துணைத் தலைவர் செல்வம், ரவிச்சந்திரன், உருளையான்பேட்டை தொகுதி தலைவர் நாகம்பாள், ராஜ்பவன் தொகுதி தலைவர் நாகராஜன், பாரதிய ஜனதா கட்சியின் பட்டியல் அணி தலைவர் தமிழ்மாறன் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சட்டமேதை அம்பேத்கர் அவர்களின் நினைவு நாளை முன்னிட்டு பல்வேறு கட்சியின் சார்பாக அவரது திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என மீன்வளத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. விபத்தில் ஓட்டல் ஊழியர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததால் உறவினர்கள் மருத்துவமனையை முற்றுகையிட்டனர். கனமழையை எதிர்கொள்ள 3 தேசிய பேரிடர் மீட்பு குழு நாளை புதுச்சேரி வர உள்ளதாக மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. உங்களிடமிருந்து விடைபெறுவது ராஜ்குமார். நன்றி, வணக்கம்.